நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருக்குடும்ப பெருவிழா டிசம்பர் மாதம் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உமக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவ அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருக்குடும்ப பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணிப்பதற்காக பெற்றோர் எடுத்துச் செல்கின்றார்கள். அங்கே இரு நல்ல உள்ளங்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவப்பட்டவர்கள், இறைவாக்கினர் என்று சொல்லி மக்களால் அறியப்பட்டவர்கள் அந்த குழந்தையை உற்று நோக்கி இறைவாக்கு உரைக்கின்றார்கள். இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பை அருளக்கூடிய ஒரு மெசியாவாக சிமியோன் இயேசுவை சுட்டிக்காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல,
அண்ணா என்ற பெண்ணும் இறைவாக்கினராக இருந்து அந்த குழந்தையை புகழ்ந்து பாடுகின்றார். இவர்கள் இருவருடைய பார்வையும் ஆண்டவர் இயேசுவை பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. காரணம், இவர்கள் மீட்பை எதிர்பார்த்து காத்திருந்த இஸ்ரவேல் குலத்திற்குள்ளாக உண்மையான மீட்பு இவரே என்ற ஒரு உறுதிப்பாட்டை பெற்றுக் கொள்கின்றார்கள். இன்றைக்கு திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற இந்த சூழல்ல அன்னை மரியாள், சூசையப்பர், ஆண்டவர் இயேசு இவர்கள் மூவரையும் உள்ளடக்கிய திருக்குடும்பம் எப்படி ஆண்டவருக்கு ஏற்றதாய் உகந்ததாய் இருந்தார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆலயத்திற்கு சென்று குழந்தை இயேசுவை அர்ப்பணிக்கின்றார்கள். அதே சமயத்தில் அதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக எப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதையும், பின்னர் இயேசுவினுடைய பணி வாழ்க்கையில் அன்னை மரியாள் எப்படி இணைந்து இயைந்து அவரோடு சேர்ந்து பணிபுரிகின்றாள் என்பதையும் நற்செய்தியினுடைய பல பக்கங்கள் சிறப்பாய் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. திருக்குடும்பம் ஆண்டவர் இயேசுவிற்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தது. அன்பை கற்றுக் கொடுத்தது, எளிமையை கற்றுக் கொடுத்தது, எதையும் தாங்கக்கூடிய மனதை, பக்குவப்பட்ட மனதை கற்றுக் கொடுத்தது, உண்மையை கற்றுக் கொடுத்தது, உழைப்பை கற்றுக் கொடுத்தது, நீதி நியாயத்தோடு செயல்பட வேண்டிய முறையை கற்றுக் கொடுத்தது, தன்னுடைய பெற்றோரிடமிருந்து ஆண்டவர் இயேசு பலவற்றை கற்றுக்கொள்ளுகின்றார். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்த நியாயமான உண்மையின் குடும்பமாக இருந்து வந்தது. எனவேதான் அவர்களுக்குள் நம்பிக்கையும் தைரியமும் பக்தியும் விசுவாசமும் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில தூய்மையும் வாய்மையும் இருந்தது. எங்கே பெற்றோர்கள் சிறப்பான முன்மாதிரிகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார்களோ அந்த குழந்தைகள் நிச்சயம் நல்ல குழந்தைகளாக, சமுதாயத்திற்கு ஏற்ற குழந்தைகளாக, இந்த திருச்சபையில சிறப்பான வழிகாட்டுதல்களை கொடுக்கின்ற குழந்தைகளாக அது வளரும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை சிறப்பாக நாம் ஆலோசித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரிகை, எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும், வெறும் வார்த்தைகளிலே இன்றைக்கு முன்மாதிரி காட்டுகின்ற எந்த பெற்றோரையும், அல்லது அந்த குழந்தையினுடைய தேவைகளை மாத்திரமே கவனித்துக் கொள்ளுகின்ற எந்த ஒரு பெற்றோரையும் குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாறாக வாழ்க்கையில முன்மாதிரியை காட்டுகின்ற பெற்றோர்களுக்கு என்று சொல்லி மதிப்பும் மரியாதையும் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சிறப்பான முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக வாழவும், அதே சமயத்தில் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய முன்மாதிரிகளை கண்முன்பாக கொண்டு குடும்பத்திலே அன்பையும் சமாதானத்தையும் புரிதலையும் கீழ்ப்படிதலையும் வளர்த்தெடுக்கவும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, திருக்குடும்பம் மிகச்சிறந்த உதாரணமாய் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றது. எங்களுடைய குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதானமும் அமைதியும் தேவைப்படுகின்றது. புரிதலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவமும் ஒவ்வொருவருடைய
உள்ளத்திலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்ற மனிதர்களாகவும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உடையவர்களாகவும் வாழ ஆசீர்வதியும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து திருக்குடும்பமாக வாழ்ந்து அன்பை சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.